ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நல்லா குருமா கொதிச்சு வந்துடுச்சு. கொதிச்ச உடனே ஸ்டவ்வை கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் தேங்காய் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன். அதை என்ன பண்ணிக்கிறேன், சேர்த்துக்கிறேன். தேங்காயும் பெருஞ்சீரகமும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். சோம்புன்னு சொல்லுவாங்க, போட்டு அரைச்சிருக்கேன். தேங்காய் போட்டிங்கன்னா எப்பயும் அதிக நேரம் கொதிக்க விடாதீங்க. ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா தேங்காயில் இருக்க விட்டமின்ஸ் எல்லாமே கொதிச்சதுன்னா அதோட தன்மை மாறிடும். அதனால லைட்டாக மட்டும் ஒரு கொதி வந்த உடனே அதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொதி வந்துடுச்சு. கொத்தமல்லி, ஃப்ரெஷ் கொத்தமல்லி இருக்கு, அதை சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.